தமிழ்நாடு பிஜேபி தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பிறகு தொடர்ச்சியாக பல சர்ச்சைகள் அண்ணாமலையை சுற்றியும் பாஜகவை சுற்றியும் எழத் தொடங்கியிருக்கின்றன. அண்ணாமலை தொடர்ச்சியாக தான் எதை பேசினாலும் ஆட்சி கலைக்கப்படும், ஆட்சி கலைக்கப்படும் என்று சொல்வதை மக்கள் ரசிக்கவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், பாஜக தலைமையே ரசிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் நம்முடைய சோர்ஸுகள். கேடி ராகவன் விவகாரத்தில் மதன் ரவிச்சந்திரனுடன் அண்ணாமலை பேசிய உரையாடல் வெளியானதே பாஜக தலைமைக்கு ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியின் முன்னே சட்டை பையில் மைக்கை வைத்து கொண்டு ஒருவர் அமர்ந்திருக்கிறார், அதை கூட கண்டுபிடிக்க முடியாதா இவருக்கு என்று பாஜக டெல்லி மேலிடம் அதிருப்தியில் இருப்பதாக சொல்கிறார்கள் நம்முடைய சோர்ஸுகள். அதற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி ஊர்வல தடைக்கு அண்ணாமலை ரியாக்ட் செய்த விவகாரத்தையும் டெல்லி மேலிடம் ரசிக்கவில்லை என்கிறார்கள். இது பற்றி விசாரித்த போது, எதற்கெடுத்தாலும் ஆட்சியை கலைத்து விடுவேன், ஆட்சியை கலைத்து விடுவேன் என்று அண்ணாமலை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறார், இதனை டெல்லி மேலிடம் சுத்தமாக ரசிக்கவில்லை. மிகப்பெரிய பொறுப்பையும் வாய்ப்பையும் வழங்கி இருக்கிறோம், இதனை உருப்படியாக பயன்படுத்தி கொள்ள சொன்னால் இப்படி எதையோ பேசிக் கொண்டிருக்கிறாரே என்று அதிருப்தியில் இருக்கிறார்களாம். இதை நேரடியாக அண்ணாமலையிடமே எச்சரிக்கையாக தெரிவித்திருக்கிறார்களாம். கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், இனி மறுவாய்ப்பு வழங்கப்படாது என்கின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதாம். ஆனால் இந்த எச்சரிக்கைகளுக்கெல்லாம் அண்ணாமலை அசருவதாக தெரியவில்லை என்கிறார்கள் சோர்ஸுகள். ஏன் என்று கேட்டபோது, டெல்லி மேலிடம் எச்சரிக்கை விடுத்தாலும் அது ஒரு குழந்தையை செல்லமாக திட்டுவது போலத்தான் இருக்கிறது, அந்த அளவிற்கு டெல்லி மேலிடத்திற்கு கை குழந்தையைப் போல ஒரு பெட்டாக அண்ணாமலை எப்போதும் இருக்கிறார் என்கிறார்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய வட்டாரத்தினர். தமிழ்நாட்டில் பகுதி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சாதியைச் சேர்ந்தவர் என்பதாலும், கோவை பகுதியில் பாஜக தன்னை மேலும் வலுப்படுத்தி கொள்ள அந்த சாதியைச் சேர்ந்தவர்தான் தேவை என்பதாலும் அண்ணாமலை தொடர்ந்து நீடிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் அடக்கி வாசிங்க அண்ணாமலை என்று டெல்லி மேலிடத்திலிருந்து தகவல் வந்திருப்பதாக சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்களும் நம்முடைய சோர்ஸுகளும். பொதுமக்களே, விநாயகர் சதுர்த்தி விழாக்களை எல்லாம் வீட்டோடு வைத்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில், ஒன்றிய அரசே இப்போதும் லாக்டவுன் தொடர்கிறது, எல்லோரும் வீட்டிலிருந்து பண்டிகைகளை கொண்டாடுங்கள், ஏற்கனவே இரண்டு முறை மிகப்பெரிய ஊரடங்குகளை சந்தித்து விட்டோம், இனி மூன்றாவது அலை வந்தால் ஊரடங்கை தாங்க முடியாது என்று மக்கள் வயிற்றில் எடுத்து கொண்டு அழுகின்ற இந்த வேளையில், நாங்கள் தடையை மீறி ஊர்வலம் நடத்துவோம் என்று அண்ணாமலை பேசியிருப்பது மக்கள் மத்தியிலும் அவர் மீது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கருத்து கணிப்புகளிலும் தெரிய வருகிறது. மக்கள் மத்தியிலும் அவருக்கு பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நம்முடைய கருத்து கணிப்புகளிலும் தெரிய வருகிறது. சோர்ஸுகள் சொல்லும் செய்தி, மக்கள் சொல்லும் செய்தி எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது, தமிழ்நாடு தலைவராக அண்ணாமலை நீடிப்பார், ஆனால் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரமான செயல்பாடுகள் வருங்காலங்களில் குறைக்கப்படலாம், அவர் மீது அதிருப்தி எழத் தொடங்கிவிட்டது என்பது மட்டும் நம்முடைய சோர்ஸுகள் மூலமாகவும் அரசியல் விமர்சகர்கள் மூலமாகவும் அறிய முடிகிறது. அண்ணாமலை அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும், தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்று இருக்கும் ஈக்குவேஷன் திமுக வெர்சஸ் பாஜக என்று மாற்றப்பட வேண்டும் என்கின்ற பாஜகவின் அஜெண்டாவிற்கு தமிழ்நாடு பாஜக எந்த அளவிற்கு உதவப்போகிறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.